மின்காந்த தூண்டல் பாடப்பகுதியில் மூன்று வினாக்கள் தந்திருந்தோம். அவற்றின் விடைகளை சரிபார்க்கலாம். மின்காந்த தூண்டலின் அடிப்படையில் செயல்படுகின்ற சில கருவிகளின் பெயர்களை எழுதுக. எவையெல்லாம் அந்த கருவிகள் மின்காந்த தூண்டலின் அடிப்படையில் வேலை செய்கின்ற? மின்மாற்றி, மின்னியற்றி, மைக்ரோஃபோன் போன்றவை. மின்காந்த தூண்டலை சோதனையின் வழியாக தெளிவுபடுத்த தேவைப்படும் காரணிகள் எவை? இதெல்லாம் ஒரு வரிச்சுற்று, ஒரு காந்தபுலம், ஒரு கவனம், மீட்டர். மின்காந்த தூண்டலின் பயனாக தோன்றுகின்ற தூண்டப்பட்ட இஎம்எஃப்பில் தாக்கம் செலுத்துகின்ற காரணிகள் எவை? காந்தபுல வலிமை, சுற்றுக்களினுடைய எண்ணிக்கை, அசையக்கூடிய காந்தமோ அல்லது வரிச்சுற்றோ அசையக்கூடிய வேகம் போன்றவற்றை பொறுத்து அமைகிறது. மின்காந்த தூண்டலின் வழியாக கிடைக்கும் மின்னோட்டமும் மின்கலத்திலிருந்து கிடைக்கக்கூடிய மின்னோட்டமும் ஒரே போன்றதா? ஒரே போலையா இருக்குது? பார்க்கலாம். டார்ச்சிலோ கடிகாரத்திலோ பயன்படுத்துகின்ற மின்கலத்தை ஒரு 6000 மின்தடை கொண்ட ஒரு மின்தடையுடனும் 1.5 வோல்ட் மின்கலத்துடனும் படத்தில் காண்பித்திருப்பது போன்று இணைங்கள். இப்பொழுது கால்வனோமீட்டரில் என்ன பார்க்கிறீர்கள்? கால்வனோமீட்டர் ஊசியானது அதே இடத்தில் நிலையாக நிற்கிறது. இதற்கு காரணம் என்ன? அங்கு தோன்றக்கூடிய மின்னோட்டத்தில் மாறுபாடு இல்லை. அதனால் என்ன செய்கிறது? அசையாமல் நிற்கிறது. அப்படியெனில் நாம் ஏற்கனவே செய்த ஆய்வு, வரிச்சுற்று, காந்தம், கால்வனோமீட்டர், இந்த ஆய்வில் நீங்கள் வரிச்சிட்டையோ காந்தத்தையோ அசைக்கக்கூடிய நேரத்தில் என்ன நிகழ்ந்தது? கால்வனோமீட்டரினுடைய ஊசி அசைகிறது, அந்த பக்கமும் இந்த பக்கம் வலப்பக்கமாக இடப்பக்கமாகவும் அசைகிறது. இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது? முதல்ல உள்ளது நிலையாக இருந்தது, அதாவது ஒரே திசையில் மின்னோட்டம் ஒழுகியது. இரண்டாவதில் என்ன செய்தது? மாறுபடுகிறது. அப்ப இது என்னவது? மாறுபடும் மின்னோட்டம். இப்ப எத்தனை வகையான மின்னோட்டங்கள்? நேர்திசை மின்னோட்டம், மாறுதிசை மின்னோட்டம், அப்படி ரெண்டு வகையான மின்னோட்டங்கள் உள்ளன. தொடர்ச்சியாக ஒரே திசையில் பாயும் மின்னோட்டம் நேர்திசை மின்னோட்டம், அதாவது டைரக்ட் கரண்ட். சீரான இடைவெளிகளில் தொடர்ச்சியாக திசை மாறிக்கொண்டிருக்கின்ற மின்னோட்டம் மாறுதிசை மின்னோட்டம் எனப்படும், அல்டர்னேட்டிங் கரண்ட். காந்தத்தையோ கம்பிச்சுருளையோ அசைவு மூலம் தொடர்ச்சியாக அங்குமிங்கும் அசைக்க முடியும். அப்படிப்பட்ட ஏதாவது அசைக்கக்கூடிய ஏதாவது கருவி குறித்து உங்களுக்கு தெரியுமா?
அப்படிப்பட்ட ஒரு கருவியைத்தான் முதலில் நாம் பார்த்தது. பாடப்பகுதியினுடைய ஆரம்பத்தில் இருவருக்கு சந்தேகம் வந்ததல்லவா, அந்த கருவிதான் என்னது, மாருதி சேமி நோட்டத்தை உருவாக்கக்கூடிய கருவி. இதன் பேர் என்ன, என்ன இதன் பேர் என்ன, மின்னியட்டி. அப்படின்னா மின்னியட்டியை குறித்து படிக்கலாம். எத்தனை வகையான மின்னியற்றிகள் உள்ளன என்பது தெரியுமா உங்களுக்கு? எத்தனை வகையான மின்னியற்றிகள் உள்ளன? இரண்டு வகையான மின்னியற்றிகள் உள்ளன. எத்தனை வகை? இரண்டு வகை. அவை எவையெல்லாம்? நேர்திசை மின்னியற்றி, மாறுதிசை மின்னியற்றி. மின்னியற்றியினுடைய பாகங்களை பார்க்கலாம். ஒரு மின்னியற்றியின் பாகங்கள் எவை என பார்க்கலாம். இது காந்தப்புலம். இதன் உள்ளே இருப்பது ஆர்மச்சர். ஆர்மச்சோரின் ஒரு முனை ஒரு வளையத்துடனும் இரண்டாவது முனை இன்னொரு வளையத்துடனும் இணைக்கப்பட்டுள்ளது. இந்த வளையங்களுக்கு நழுவு வளையங்கள் என்று பெயர், அதாவது ஸ்லிப் ரிங்ஸ். இந்த நழுவு வளையங்கள் தனித்தனியாக தூரிகைகளுடன் இணைக்கப்பட்டுள்ளன, அதாவது பிரஷஸ். இந்த தூரிகையிலிருந்தே வெளியீட்டு மின்னோட்டம் எடுக்கப்படும். இதில் ஏ பி சி டி என்பது ஆர்மச்சர், ஒரு சுற்று மட்டுமே இங்கு காண்பிக்கப்பட்டுள்ளது. ஆர்மச்சோரின் ஏபி பகுதியானது பி ஒன் என்ற பிரஷ் இணைக்கப்பட்டுள்ள நழுவு வளையத்துடன் இணைந்துள்ளது. சிடி என்ற பகுதி பி டூ என்ற பிரஷ் இணைக்கப்பட்டுள்ள பகுதியுடன் ஒரு வளையம் இணைக்கப்பட்டுள்ளது. இப்பொழுது நமக்கு ஏபிசிடி என்பது ஆர்மச்சர், பி ஒன் பி டூ என்பது தூரிகைகள் அதாவது பிரஷஸ், ஆர் ஒன் ஆர் டூ என்பது நழுவு வளையங்கள். இந்த படத்தை உற்று நோக்குங்கள். காந்தபுலமானது வட துருவத்திலிருந்து தென் துருவத்தை நோக்கி செல்கிறது என கற்பனை செய்யும். இப்பொழுது ஆர்மச்சர் காயிலின் நிலையை பாருங்கள். இதுதானே ஏ பி சி டி. அதாவது காந்த புல விசைக்கு இணையாக இந்த ஆர்மச்சோர் இருக்கிறது. இப்பொழுது நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும், காந்த புலத்திற்கு இணையாக இருக்கும் பொழுது மின்னோட்டம் தூண்டப்படாது. இப்போ இந்த சூழ்நிலையில் மின்னோட்டமானது ஜீரோ. இந்த ஆர்மச்சோரானது கடிகார முள் சுழலும் திசையில் சுழல்கிறது. இப்போ இந்த ஆர்மச்சோர் சுழன்று 90 டிகிரி, அதாவது 90 டிகிரியாக மாறுகிறது. அதாவது ஜீரோவிலிருந்து 90 டிகிரி. எதற்கு 90 டிகிரி? காந்தபுல விசை கோடுகளுக்கு 90 டிகிரி ஆக சுழல்கிறது. இந்த சூழ்நிலையில் ஜீரோவிலிருந்து 90 டிகிரி அடையக்கூடிய நேரத்தில் வெறும மின்னோட்டம் கிடைக்கிறது, அதாவது உயர்ந்த மின்னோட்டம் கிடைக்கிறது. இந்த ஆர்மச்சரானது மீண்டும் சுழல்கிறது. சுழலக்கூடிய நேரத்தில் இந்த பகுதி, அதாவது ஏபி ஏபி என்ற பகுதி கீழும் சிடி என்ற பகுதி மேல் நோக்கியும் மாறுகிறது, அதாவது திசை மாறுகிறது.
கீழிருந்து அதாவது மேலிருந்து கீழே சென்று இனி கீழிருந்து மேலாக சுழல்கிறது. அதாவது 180 டிகிரியில் இருந்து சுழண்டு 270 டிகிரி கோண அளவை அடைகிறது. இது 270 டிகிரி கோண அளவு. சுழலும் பொழுது எதிர் திசையில் அதிகபட்ச மின்னோட்டம் கிடைக்கிறது. அதாவது இது நேர்திசை நேர் மின்னோட்டம், அதாவது நேராக உள்ளது இங்கு, அதற்கு எதிர் திசையில் மீண்டும் சுழல்கிறது. சுழண்டு 360 டிகிரி அடையும் பொழுது சீரோவை அடைகிறது. அப்பொழுது எந்தெந்த சூழ்நிலையில் சீரோவாக இருக்கிறது? 360 180 சீரோ. இதை நாம் தெளிவாக தெரிந்து கொண்டால் ஒரு மின்னியற்றி வேலை செய்யும் முறை எளிதாக புரிந்து கொள்ளும். இதையே என்ன சொல்வார்கள்? ஒரு அலை. இது ஒரு அலை. அப்போ ஒரு அலை எத்தனை பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது? 1, 2, 3, 4. நேரம் என்னவாக இருக்கும்? 1/4, 2/4, 3/4, 4/4. அதாவது கால் பகுதி, அரைப்பகுதி, முக்கால் பகுதி, முழு பகுதி. அப்போ ஒரு அலை, ஒரு அலை முடிவுறும் நேரம். இவ்வாறு சிகரவில் ஆரம்பித்து 360 முடியக்கூடியதுதான் ஒரு சைக்கிள் என கூறுவோம், ஒரு சுற்று. இந்த ஒரு சுற்று பூர்த்தி அடையக்கூடிய நேரத்தில் இரு முறை என்ன செய்கிறது? திசை மாறுகிறது. ஒரு சுற்று பூர்த்தி செய்யறப்ப எத்தனை திசை மாறும்? 2 முறை. இனி நம்முடைய வீடுகளுக்கு வரக்கூடிய ஏசியினுடைய அதிர்வெண் எவ்வளவு என தெரியுமா? அதிர்வெண் எத்தனை? 50 ஹெர்ட்ஸ். இந்தியாவில் எல்லா பகுதிகளிலும் பரப்பக்கூடிய அந்த மின்னோட்டத்தின் அதிர்வெண், அதாவது ஏசி மின்னோட்டத்தின் அதிர்வெண் 50 ஹெர்ட்ஸ். ஒரு மின்னியற்றியில் சுழல் சுழல் சுழலும் போது தூண்டப்படும் மின்னோட்டம் வெளிப்புற மின்சிற்றில் கொண்டு செல்ல வேண்டிய இணைப்புகள், நழுவு வளையங்கள். இனி அந்த நழுவு வளையங்களோட தொட்டுக்கு எது இருக்கும்? தூரிகைகள், அதாவது பிரஷஸ், ஸ்லிப் ரிங்ஸ், பிரஷஸ். நழுவு வளையங்களும் தூரிகைகளும். ஆனால் மின்னியற்றியில் காந்தம் சுழலும் பொழுது இந்த இணைப்புகள் தேவையா? இந்த நழுவு வளையங்களும் இதுவும் தேவையா? இல்லை, தேவையில்லை. இப்ப அங்க நழுவு வளையங்களுடைய தவிர்க்கப்படலாம், தூரிகைகளும் தவிர்க்கப்பட வேண்டும். ஏன் இதை தவிர்க்க வேண்டும் என்று கூறுகிறோம்? பெரிய ஜெனரேட்டர், பெரிய மின்னியற்றி வரக்கூடிய நேரத்தில் அதில் என்ன ஏற்படும்? தீப்பொறை தோன்றுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அந்த தீப்பொறை தோன்றுவதை தவிர்ப்பதற்காக இங்கு என்ன செய்கிறார்கள்? ஆர்மச்சரை நிலையாக வைக்கிறார்கள். திறன் மின்னியற்றி ஆர்மச்சரை நிலையாக வைக்கிறார்கள். எதை சுழல செய்கிறார்கள்? காந்தபுலத்தை சுழல செய்கிறார்கள். எனவே அங்கு தூரிகைகளும் நழுவு வளையங்கள் அல்லது வெட்டு வளையங்கள் தவிர்க்கப்படுகின்றன. நழுவு வளையங்கள் தூரிகையுடன் உரசும் போது தீப்பொறி தோன்றுவதால் ஏசி மின்னியற்றிகளில் காந்தம் சுழல செய்யப்படுகிறது. இனி இந்த காந்தத்தை சுழல செய்யக்கூடியது பல முறைகளில் செய்யலாம். அணுமின் நிலையம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அணுமின் நிலையம், அனல் மின் நிலையம், புனல் மின் நிலையம், அதாவது தண்ணீரிலிருந்து மின்னோட்டத்தை தயாரிப்பது, அணுவிலிருந்து மின்னோட்டத்தை தயாரிப்பது. அப்ப இந்த இயந்திரங்களை
சுழலச் செய்யக்கூடிய அதாவது செயல்படுத்தக்கூடிய முறையில் உள்ள மாற்றத்தினாலாகவும் இவை அனல், புனல், அணு என அழைக்கப்படுவது. ஒரு மின்னியற்றி பயன்படுத்தி டிசி மின்னோட்டம் தயாரிக்க முடியுமா? டிசி மின்னோட்டத்தை உருவாக்க முடியுமா? முடியும். என்ன செய்தா போதும்? அங்கு நழு வளையங்களுக்கு பதிலாக வெட்டு வளையங்களை, நழு வளையங்களுக்கு பதிலாக வெட்டு வளையங்களை வைத்தோம் என்றால் ஏசி மின்னியற்றியை டிசி மின்னியற்றியாக மாற்றலாம். அப்பொழுது டிசி மின்னியற்றி உருவாகக்கூடிய உள்ளால தோன்றக்கூடிய மின்னோட்டம் என்னது? ஏசி மின்னோட்டம். வெளியே வரக்கூடிய நேரத்துல நழுவு வளையங்களுக்கு பதிலாக நாம் வெட்டு வளையங்கள் பயன்படுத்துவதனால் அது என்னவாக மாறுகிறது? டிசியாக, ஒரே திசையில் கிடைக்கக்கூடிய நேர்திசை மின்னோட்டத்தை அளிக்கிறது. அமைப்பில் உள்ள ஒரே ஒரு மாறுபாடு, நழுவு வளையங்களுக்கு பதிலாக டிசி மின்னியற்றிகளில் என்ன பயன்படுத்தப்படுகிறது? வெட்டு வளையங்கள் பயன்படுத்தப்படுகிறது. மற்றபடி அமைப்பில் இரண்டுமே ஒத்தவை. டிசி மோட்டாரின் அமைப்பிற்கும் டிசி மின்னியற்றிகளின் அமைப்பிற்கும் இடையே உள்ள ஒற்றுமைகள் வேற்றுமைகள் என்ன? மோட்டார்னாலே மின்னோட்டத்தை அளிக்கக்கூடிய நேரத்தில் இயங்கும், மின்னியற்றி இயங்குவதால் மின்னோட்டம் கிடைக்கும். இரண்டிலும் காந்தபுலம் இருக்கும். வெட்டு வளையங்கள் இருக்கும். இவை பொதுவான கடையில் கிடைக்கக்கூடிய டிசி மோட்டர் இருக்குல்ல, நம்ம டேப் ரெக்கார்டர்ல இதுல எல்லாம் பயன்படுத்தக்கூடிய டிசி மோட்டர் எடுத்துட்டு அதுக்கு பின்னால ஒரு எல்இடி பல்பு வச்சோம்னாலும் ஒரு கால்வனோமீட்டரை வச்சாலும் நம்ம இதை சுழல செய்தா போதும். இதோட அந்த மோட்டருடைய சாஃப்ட் அந்த சுழலக்கூடிய பகுதி சுழல செய்தோம் என்றால் என்ன செய்யும்? எல்இடி பல்பு ஒளிரும், கால்வனோமீட்டர்ல அசையும், கால்வனோமீட்டர் அசையும். இந்த வரைபடத்தை பாருங்கள். இந்த படம் எதை குறிக்கிறது? ஒரு ஏசி மின்னியற்றியில் வரக்கூடிய அலையினுடைய வரைபடம். அதுல என்ன இருக்கு? தொடர்ந்து திசை மாறிக்கொண்டே இருக்கிறது. பார்த்தோம், சுழலக்கூடிய வேற என்ன செய்யும்? துடிப்புகளை உருவாக்குகிறது. ஏற்ற இறக்கம் இருக்கிறது. இந்த படத்திலும் இந்த படம் எதை குறிக்கிறது? ஒரு மின்கலத்தில் இருந்து வரக்கூடிய மின்னோட்டத்தை குறிக்கக்கூடிய படம். அதுல பாருங்க, நீங்க ஒரே நேர்கோடு கிடைச்சிருக்கு இல்லையா? அப்ப அங்க என்ன செய்யல? மாறுதலே கிடையாது. அப்படி 1.5 வோல்ட்னா எப்பவுமே 1.5 வோல்ட் தான் இருக்குது, ஒரே திசையில போகுது. இந்த படத்தை பாருங்க, அதுல ஒரே பக்கம் மட்டும்தான் இருக்குது, ஆனா அலைய அலையா மேடு பண்ணலாம், மேடு பண்ணலாம். அப்ப இது என்னது? துடிப்புகளை கொண்ட நேர்திசை மின்னோட்டம், துடிப்புகளை கொண்ட நேர்திசை மின்னோட்டம். ஒரே திசையில ஒழுகுது. அப்ப இது எதுல இருந்து கிடைக்கிற மின்னோட்டமா இருக்கும்? மின்னியற்றி, டிசி மின்னியற்றியில் இருந்து கிடைக்கக்கூடிய மின்னோட்டத்தின் வரைபடம்.